மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் அன்புள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்தியை கேட்க நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்கன்னு நான் கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். செய்தியை கேட்க ஆயத்தமாகவும் இந்த நாளின் நம்முடைய செய்தியாளர் கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியரும் அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். பிரியமான கிருபையுள்ள வார்த்தை நேயர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இதே நாளில் இதே நேரத்தில் குடும்பமாக பார்த்து தேவனுடைய வார்த்தையினால வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை ஊக்கப்படுத்துகிறோம். எங்களிடத்திலே தபால் வழியிலே படிக்கக்கூடிய பைபிள் பாடங்கள் இருக்கிறது, பத்திரிகைகள் இருக்கிறது, கிறிஸ்தவ ஆவிக்குரிய புஸ்தகங்கள் இருக்கிறது. நீங்கள் வாங்கி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பயன்பெறும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு, நம்முடைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் கிரேஷியஸ் வேர்ட் என்ற யூடியூப் சேனலிலே கிடைக்கப்பெறுகின்றது. நீங்கள் இதை தவறவிடும் பட்சத்திலே தொடர்ந்து பார்க்க விரும்பினாலும் அந்த நிகழ்ச்சிகளை பார்த்து பயன்பெறும்படியாக உங்களை ஊக்கப்படுத்துகிறோம். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய செய்தியில டிசையர்ஸ் என்று சொல்லப்படுகிற விருப்பங்களை பற்றி நாம பார்க்கலாம். சங்கீதம் 37:4 நீங்க வாசித்தீங்கன்னா இப்படியாக சொல்லுகிறது வசனம், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். பிரியமானவர்களே, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். He'll fulfill the desires of your heart. அப்படின்னு நீங்க ஆங்கிலத்துல படிக்க முடியும். அப்ப எல்லா மனிதர்களுக்குமே, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குமே, அது சிறு குழந்தையா இருந்தாலும், வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும், வயதானவர்களா இருந்தாலும், நடுத்தர வயதுள்ளவர்களா இருந்தாலும், ஆசை அல்லது விருப்பம், இது எனக்கு நடந்தா நல்லா இருக்கும், இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப இன்றைக்கு நம்முடைய செய்தியில நாம் இதை குறித்து வேதத்தின் துணை கொண்டு சுருக்கமாக நாம தியானிப்போம். ஆழமான கருத்துக்களை நாம தியானிக்க இருக்கிறோம். தயவுசெய்து நீங்க உங்களுடைய வேதாகமத்தின் துணை கொண்டு ஒரு நோட்ல இது குறிப்பை எடுத்துக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அப்ப இந்த விருப்பங்களை பற்றி நீங்க பாத்தீங்கன்னா, பொதுவாக தீமையின் மீது விருப்பம் மனிதர்களுக்கு இருக்கும். சோ இன்றைக்கு நாம அத நிராகரிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைங்க, கடவுளுடைய பிள்ளைங்க, அந்த பக்கத்தின் மீது விருப்பங்களை வைக்கவே கூடாது. அதை பற்றி நாம பார்க்க போவதில்லை. அப்ப தீமையான காரியங்களின் மீது நாம் விருப்பத்தை வைக்க கூடாது. அதாவது பாவம் என்று வேதம் அடையாளம் காட்டுகிற, இது கூடாது, இது தீமை, இதை செய்யவே கூடாது அப்படின்னு கட்டளையாக சொல்லி போயிட்டு இருக்கிற விஷயங்களின் மீது நாம் விருப்பம் வைத்துக் கொள்ளக்கூடாது. மதுபானமா இருக்கலாம், கெட்ட வார்த்தையா இருக்கலாம், அல்லது இது மாதிரி இல்ல ஒழுக்கக்கேடான வாழ்க்கையா இருக்கலாம். அப்ப தீமையின் மீது விருப்பத்தை கடவுள் நிறைவேற்றி தரவே மாட்டார் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் ரெண்டு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டாவது, நன்மையான விஷயங்கள் மீது அல்லது இந்த உலகத்துல இருக்கிற ஒரு நன்மையான காரியங்கள் மீது நாம விருப்பம் வைக்க முடியும். அது எப்படிப்பட்டதா இருக்கலாம்னா, நீங்க பொருள் சேர்ப்பதா இருக்கலாம், நல்ல எதிர்காலமா இருக்கலாம், நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம். இது தவறு கிடையாது. இது தேவன் அனுமதிக்கிற விஷயங்கள் தான். இது அவருடைய சித்தத்தின்படி நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு விருப்பம் இங்கே நாம பார்த்தோம் அப்படின்னா, சங்கீதக்காரன் அவன் இந்த விருப்பத்தை வெளிப்படுத்துகிறான். சங்கீதம் 27:4 நம்ம வாசிக்கலாம், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். தி தேர்ட் கைண்ட் ஆஃப் டிசையர், மூன்றாவது ரகமான விருப்பம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்னா, முதல் பார்த்தோம் தீமை, அது நமக்கு கூடவே கூடாது. ரெண்டாவது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் நம்ம அனுபவிப்பதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு தேவன் அனுமதி கொடுக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி அவைகளை
கொடுக்கிறார். அவைகளை நீங்க தேடலாம். ஆனால் பிரதானமாக தேட வேண்டியது என்ன அப்படின் பாத்தீங்கன்னா, எது தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருக்கும் அப்படின் பாத்தீங்கன்னா, இங்க சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், அவருடைய விருப்பம் இருதயத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துகிறான், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். அதைதான் நாம் பிரதானமா திருப்பி 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 நான் பின்தொடர்வே நாடுவே அப்படின்னு சொல்றான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், அப்ப தேவனிடத்துல உறவு கொள்ளும்படியாக இங்கே இந்த சங்கீதக்காரன் தாவீதுனுடைய விருப்பம் ஆசை ஆவலாக இருந்திருக்கிறது. எல்லாருக்கும் விருப்பங்கள், ஒவ்வொருத்தருக்கும் இருதயத்தின் ஆவல்கள் இருக்கும். ஆனால் இங்கே தேவனுடைய மனிதர்களை பற்றி நீங்க பாத்தீங்கன்னா, தே வாண்டட் டு லிவ் வித் காட். அவங்க தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க விரும்பினாங்க, தேவனுடைய மகிமையை பார்க்க விரும்பினாங்க, தேவனோடு உறவாட விரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த தருணத்தை ஏதேன் தோட்டத்திலே உருவாக்கி கொடுத்தார். ஞாபகம் இருக்குங்களா, தேவன் அந்த பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமும் ஏவாளோடும் அவர் என்ன செஞ்சார், தொடர்ந்து அவர் உறவு கொண்டு கொண்டே வந்தார். சோ அந்த மாதிரி தேவன் விரும்புகிறார். அப்படி தேவனுடைய உறவை, அவருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் இங்க சங்கீதக்காரன் சொல்கிறாரு, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். அவருடைய பிரசன்னதா அவருடைய கூடயே இருக்க விரும்புறேன், மகிமையை பார்க்கணும். ரெண்டாவது, ஆராய்ச்சி செய்யணும்னா எத, வேதத்தை. அப்ப அவருடைய ஆலயத்தில் வேதத்தை, வசனத்தை ஆராய்ச்சி செய்யணும்னு விரும்புறாரு. மூன்றாவது பாத்தீங்கன்னா, அவருடைய ஆலயத்திலேயே தங்கி இருப்பதையே நாடுவேன். சோ இது ஒரு வித்தியாசமான விருப்பம் பாத்தீங்களா. இந்த மாதிரி காரியங்களை நாம விரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இது வந்து அவருடைய சித்தத்தின்படி தருகிறது இல்லை, இது வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி. இதை விரும்புகிற எல்லாருக்கும் அவர் கொடுக்க விரும்புகிறார். ஸோ தீமையை ஒதுக்கி விடுவோம், நன்மையான காரியங்களை விரும்புவோம். பொருள் வேணும், எனக்கு நல்ல வாழ்க்கை வேணும், நல்ல சரீர சுகம் வேணும், இது வேணும் அது வேணும் எல்லாம் கேளுங்க. அது தேவனுக்கு விருப்பமானால், அவருடைய சித்தத்தின்படியானதானால் அது கிடைக்கும். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் ஒரு வித்தியாசமான விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். நான் கர்த்தருடைய ஆலயத்துல தங்கியிருப்பேன், அவருடைய மகிமையை பார்க்கணும், அவருடைய ஆலயத்துல உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணணும்னு விரும்புகிறார். இந்த விருப்பத்தை நம்முடைய விருப்பமாக ஏன் மாற்றிக்கொள்ள கூடாது? இன்னும் சில காரியங்களை நீங்க பாருங்க. 40வது சங்கீதம் 8வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். சங்கீதக்காரனுடைய மற்றும் ஒரு வார்த்தையில் இந்த விருப்பத்தை நம்ம பார்க்கிறோம். என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப இங்க பாருங்களேன், ரெண்டு பேருடைய டிசையர் இங்க நமக்கு தெரிகிறது. ரெண்டு பேருடைய ஆசை, தேவனுடைய ஆசை எதுவோ அதுதான் என்னுடைய ஆசை. சங்கீதக்காரன் இங்கே வெளிப்படுத்துகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய. அப்ப உம்முடைய பிரியம், உமக்கு விருப்பமானதை செய்ய நான் விரும்புகிறேன், நான் அதை ஆசைப்படுகிறேன். இது எவ்வளவு பெரிய ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை. தேவன் விரும்புகிறத நம்முடைய வாழ்க்கையில விரும்பி அதையே பின்தொடர்ந்து அதையே நாடி அதையே செய்து தேவனுக்கு பிரியமானவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்வது எவ்வளவு ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு வாழ்க்கை என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அதை நாடுவோம் நாம. சங்கீதம் 119:174, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. அங்கே சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன், உம்முடைய நியாயப்பிரமாணம் தான் எனக்குள்ள இருக்குது அப்படின்னு, அது எனக்கு ஆசைன்றாரு. இங்க உங்களுடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சின்றாரு. அது மட்டுமல்ல, உங்களுடைய ரட்சிப்பின் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். தேவனுக்கு இந்த உலகத்துல ரொம்ப பிரியமானது எது நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா, எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படவும் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. இந்த பூமியில இருக்கிற படைக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படணும்ன்றதுதான் அவருடைய சித்தமா, ஆசையா, அவருடைய ஏக்கமாக இருக்கிறது. அந்த ஏக்கத்தை ஆசைக்காகத்தான் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் என்ன செஞ்சார், அனுப்புனார். வசனம் சொல்லுகிறது, பாதைகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் இந்த உலகத்துல வந்தார்ன்றது வசனம் சொல்லுகிறது. அப்ப தேவனுடைய இருதயத்தின் ஆசை, இழந்து போன நம்மை எல்லாம், அவரை விட்டு பிரிந்து போன நம்மை எல்லாம், அவருடைய வழி வேண்டாம் என்று பாவ வழிகளே இந்த உலகத்தின் வழியிலே போன நம்மை எல்லாம் அரவணைத்து கொண்டு வருவதுதான் தேவனுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை விரும்புகிற யாரையும் அவரு ரொம்ப நேசிக்கிறார்ன்றதை பாக்குறோம். அதனாலதான் ஊழியம் செய்யறவங்க கூடவே இருப்பேன்றாரு, ஊழியம் செய்கிறவர்களை கனப்படுத்துவேன்றாரு. கர்த்தருடைய பணியை செய்பவர்களோடு கூட இருந்து அவர் என்ன செய்கிறார், அவர்களை ஆதரித்து பாதுகாத்து வழி நடத்துகிறார்ன்றதை நாம வேதத்துல அநேக இடங்கள்ல பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தேவனுடைய இருதயத்தின் ஆசையாகிய எல்லா மனிதர்களையும், ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன மனிதனை திரும்பி எல்லாரையும் தன்னிடத்துல கொண்டு வர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அந்த தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக வந்ததுனாலதான் இயேசு கிறிஸ்து தேவனுக்கு பிரியமான குமாரனாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே,
தேவனுடைய விருப்பத்தை நம்முடைய விருப்பமாக இனிமேலாவது இந்த எஞ்சியிருக்க காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில நமதாக்கி கொள்ளும்படியாக நாம் வாழ முயற்சி செய்வோம். தாவீதுக்கு ரொம்ப ஆசை தேவனுக்கு ஆலயத்தை கட்டணும். நீங்க 2 சாமுவேல் புஸ்தகத்துல 7 அதிகாரத்துல எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அதை நம்ம பார்க்க முடியும். ரொம்ப ஆசை ஆலயத்தை கட்டணும்னு. அவரால் முடியல. ஏன்னா அவர் கூடாதுன்னு தேவன் சொல்லிட்டார். உன்னுடைய கைகள்ல ரத்த கரைகள் இருக்கிறதுனால நீ முடியாது, உன்னுடைய மகன் கட்டுவான்னு சொல்லிட்டு. அதனால அவர் சோர்ந்து போகலையே. அவருடைய ஆசை அதை செய்தே முடிப்பேன் அப்படின்ற ஆசைப்பட்ட தாவீது தன் மகன் கட்டும்படியாக சாலமோன் கட்டும்படியாக பொருள்களெல்லாம் சேர்த்து வைத்து ஏறக்குறைய எல்லாவற்றையும் அவருக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்தார் என்பதை நாம பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 22:1 இவ்வாறாக சொல்லுகிறது, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். நல்ல பேரு இதை விரும்புங்க, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை விரும்புங்க. நற்கீர்த்தி இதுதான் மனிதன் விரும்பத்தக்க ஒரு பிரதானமான விருப்பமாக இருக்க வேண்டும். புகழ் வேணும் அப்படின்னு செயற்கையாக அல்ல. நற்கீர்த்தி என்பது நாம தேவனிடத்திலிருந்து நம்ம நல்ல ஒரு சாட்சியை பெறுவதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, யோசுவாவினுடைய விருப்பத்தை நீங்க பாத்தீங்கன்னா யோசுவாவினுடைய புஸ்தகம் 24:15 நீங்க வாசிக்க முடியும். நன்றாக எல்லாருக்கும் தெரிந்த வசனம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம்ன்றார். அப்ப அவர் தன்னுடைய விருப்பத்தை மட்டும் அங்க பிரதிபலிக்கல, தன்னுடைய விருப்பம் எவ்வளவு உயர்ந்ததோ அந்த விருப்பத்தை தன்னுடைய குடும்பமும் சேர்ந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தரை சேவிப்பதே என்னுடைய விருப்பம், எங்களுடைய வாழ்நாள் விருப்பம், நான் மட்டுமல்ல என் குடும்பமாக என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படிப்பட்டவைகளை நாமும் விரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனை சேவிப்பதை நம்முடைய விருப்பமாக கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நம்முடைய விருப்பமாக கொள்ள வேண்டும். தேவனுடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்வதை நம்முடைய விருப்பமாக கொள்ள வேண்டும். தேவன் காட்டுகிற வழியிலே மட்டும் நடப்பதை நம்முடைய விருப்பமாக கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் புஸ்தகம் 13:22 நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தேவன் சொல்லுகிறார். எப்படி சொல்லியிருப்பாரு? தாவீது தேவனுடைய இருதயத்துல என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் தேடி தேடி ஆராய்ச்சி பண்ணி பண்ணி வாசித்து வாசித்து அதையே செஞ்சுட்டு இருந்திருப்பாரு. அதனாலதான் தாவீதை என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தேவனே சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய விருப்பத்தை நாம் விரும்பும் பொழுது நம்மை தேவன் அதிகமாய் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் விரும்பக்கூடியவராக இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அது மட்டுமல்ல, இந்த தாவீது தேவனுடைய வார்த்தையின் மீது அலாதி பிரியமுடையவராக இருந்தார். ஒரு தாகம், தனியாத தாகம் கொண்டவராக இருந்தார். வாசிக்கலாம் பாருங்க, சங்கீதம் 63:1, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அப்படியே காஞ்சி போன நிலத்துல நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்துறாலும் அப்படியே சக் பண்ணிக்கிட்டே இருக்கும், உறிஞ்சி உறிஞ்சி வச்சுக்கும். தண்ணி ஊத்துன அந்த சுவடே ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள இல்லாம போயிடும். அது மாதிரி என் ஆத்மா எவ்வளவு வசனத்தையும் உள்ள வாங்கிக்கிறதுக்கு ஆசை, தாகம் வறண்ட நிலத்தை போல காத்திருக்குதுன்றார். எவ்வளவு ஆசை பிரியும் என்று பாருங்க. இன்றைக்கு நம்முடைய செய்தியில டிசையர் என்ற ஆசையை பற்றி பார்க்கிறோம். தேவனுடைய காரியத்தின் மீது, நல்லவைகளின் மீது ஆசைப்படும் பொழுது அந்த வாழ்க்கை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தேவனுக்கு பிரியமானவைகளின் மீது நாம் பிரியப்படுவோம். நெகேமியாவை போல, எஸ்ராவை போல, நெகேமியா 2:5 எடுத்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்தின் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. தேவனுடைய ஆலயத்தை கட்டுவது அவருக்கு எவ்வளவு ஆசையா இருக்கும். அப்ப அந்த அலங்கத்தை கட்டுவது இவருடைய ஆசையாக அவர் கொண்டதுனால 1:5-6 எல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, உபவாசம் இருக்கிறாரு, அழுகிறாரு, புரள்றாரு, மன்றாடி ஜெபிக்கிறாரு, ஜெபித்து எனக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்துகிறார். அப்ப இப்படிப்பட்ட தேவ மனிதருடைய ஆசைகளை பைபிள தேடி தேடி வாசிங்க. அந்த ஆசையை நம்முடைய ஆசையாக மாற்றிக்கொள்வோம். இஸ்ராவை பத்தி பாத்தீங்கன்னா 7:10 அவன் தேவனுடைய பிரமாணத்தை வாசிக்கவும் அதை வந்து கை கொள்ளவும் அதை மற்றவர்களுக்கு உபதேசிக்கவும் தீர்மானம் பண்ணியிருந்தான். அதுதான் அவனுடைய ஆசையா இருந்தது. இப்ப தேவனுடைய மனிதர்கள் எல்லாம் பைபிள்ல படிக்கும் பொழுது அவருடைய ஆசை நம்முடைய ஆசையோடு ஒத்து போகல. நம்முடைய ஆசை மோஸ்ட்லி உலக பிரகாரமாக இருக்கலாம். ஆனா அவருடைய ஆசை, தேவன் என்ன விரும்புவாரோ, தேவனுக்கு எது இருதயத்துக்கு பிரியமோ அதை செய்வதாக இருந்தது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்வோம். நம்முடைய ஆசைகளை தேவன் பார்த்துக் கொள்வார். மத்தேயு 6:33 சொல்றாரு, நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம், நீங்கள் ஆசைப்படுகிற இவைகள் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுப்பேன், நான் பார்த்துக் கொள்வேன், இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். உங்களிடத்திலே தாழ்மையான விண்ணப்பம், தேவனுடைய காரியத்தின் மீது ஆசைப்படுங்கள்,
முதலாவது ரட்சிக்கப்படாதவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால், முதலாவது தேவனுடைய ரட்சிப்பை அவர் கொடுக்கிற அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். வேதாகம் சொல்லுகிற முறைமையிலே உங்கள் பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்கு பெற்று ரட்சிக்கப்படும்படியாக உங்களை அன்போடு கூட விண்ணப்பிக்கிறோம். நீங்கள் இதை குறித்த விவரங்களை எங்களிடத்திலே கேட்டு எழுதி தெரிந்து கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜபம் செய்வோம். நல்ல பிதாவையும் துதிக்கிறோம். இந்த நாளுக்காக, இந்த நாளின் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எங்களிடத்துல பேசியிருக்கிறேன். எங்களுடைய ஆசைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நாங்கள் எவைகளின் மீது ஆசைப்பட வேண்டும், உம்முடைய ஆசைகள் எங்களுடைய ஆசைகளாக இருக்குமானால் அந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்டவைகளின் மீது, வேத வசனத்தின் மீது, தேவனுடைய சபை கூடுதலின் மீது, நீர் விரும்புகளின் மீது நாங்கள் ஆசைப்பட எங்களுக்கு கிருபை செய்யும். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் உம்முடைய வசனத்தினாலே எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி: இதற்கான பதில தபால் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தெய்வம் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design, contact 9042494996.